என்னதனோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000-10000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலைமையில திடீர்னு கச்சத்தீவின் மீது ஒரு கரிசனத்தை காட்டியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். எத்தனையோ பிரச்சனை இருக்குது, தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வாக சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட பல்வேறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்று அறிவிப்பு வந்தது. இப்போ அதை தேர்தலுக்காக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பல சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது இவர் கச்சத்தீவை பற்றி திடீரென்று மோடி பேச வேண்டிய அவசியம் என்ன? கச்சத்தீவை பற்றி பேசுகின்ற பொழுது அதில் இதுவரைக்கு பலரும் கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பேசுறீங்க, ஆனால் கச்சத்தீவை பற்றி நீங்கள் இதுவரை அறிந்திராத, உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்திராத பலரும், அது என்னதாங்க பிரச்சனை அதுல? மோடி சொல்றது சரியா தப்பா? உள்ளபடியே நாட்டு நலனுக்கு எதிரான கருத்துக்களை இப்பொழுது பகிர்வது யார்? மோடி தானா? உள்ளிட்ட பல கருத்துக்களை மிக விரிவாக ஆழமாக நீங்கள் அறிந்திடாத அரிய தகவல்களோடு நமக்கு இந்த காலத்து தலைமுறைக்கு நமக்கு தருவதற்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர், தகவல் களஞ்சியம்னே சொல்லலாம், திரு தராஷ் ஷாம் அவர்கள். வணக்கம் சொல்லி பயணிப்போம் சார். வணக்கம். வணக்கம் சந்தேஷ். இப்ப எல்லாருமே பேப்பர்ல படிச்சதுதான் சார், கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு. யாருக்கு அது எங்க இருக்குன்னு கூட பல பேருக்கு தெரியாது, ஆனாலும் எல்லாரும் கச்சத்தீவை மீட்போம் அப்படிமாங்க, கச்சத்தீவை பத்தி பேசுவாங்க, இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்று. இப்ப பிரதமரும் திடீர்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. உள்ளபடிய கச்சத்தீவு ஏன் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது, எந்த சூழலில் கொடுக்கப்பட்டது, இப்ப மோடி பேசுவது சரிதானா? மோடி பேசுவது முற்றிலும் தவறுங்க. கச்சத்தீவு நான் 73 காலகட்டம் நான் ஒரு கார்பரேட் செக்டரில் இருந்தேன். எனக்கு வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதியில் ஒரு டீலர், அவர் அந்த கச்சத்தீவில் சங்கு குளிக்கிற உரிமை கச்சத்தீவை சுற்றி இருக்கிற கடல் பகுதியில் பெற்றிருந்தார். அவரோட போட்டில் ஈவினிங் ட்ரிப் மாதிரிலாம் அங்கே போயிட்டு வருவோம். சும்மா ஒரு சின்ன தீவுங்க, குறுக்க நடந்தால் ஒரு 2 மைல் இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஆலையே கிடையாது. இப்போ அந்தோணியார் கோயிலுன்னு இன்னைக்கு பிரபலமாக பேசப்படுறது ஒரு சின்ன குடிசை கூரை வைந்த வீட்டில் தான் அது இருந்துச்சுங்க. அது பழைய காலம், இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி. 74 கச்சத்தீவு ஒப்பந்தம். இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்து இந்தியா பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் இந்தியா, இப்படி நாடுகள் வந்து 47 பிறகு மாற்றி அமைக்கப்படும் போது, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பறந்தது 70 காலகட்டத்துக்கு பிறகு, எல்லை பகுதிகளில் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு. காரணம், 2 நாட்டு எல்லையும் அல்லது 3 நாட்டு எல்லையும் ஒன்றோடு ஒன்று கிளாஷ் ஆகும். அப்போது கடல் பகுதி எல்லை என்று வரும்போது அதுக்கு வந்து ஒரு சர்வதேச கோட்பாடு, காண்டினென்டல் ஷெல்ஃப், அதாவது நம்மளோட நிலப்பகுதி முடிகிற இடத்துல கடலுக்கடியில் கண்ட பகுதி நீட்டிகிட்டு இருக்கோம், ஒரு சரிவு இருக்கும், அந்த கண்ட திட்டிலிருந்து நம்மளோட எல்லை, அது அதாவது நிலப்பகுதி தான் நம்ம எல்லை கிடையாது எல்லா நாட்டுக்கும். ஓகே, அப்போ இலங்கைக்கும் இதே மாதிரி கண்ட திட்டு இருக்கும். அப்போ சிலம் தான் ஸ்ரீலங்கா கிடையாது, அவங்களுக்கும் வந்து அந்த எல்லைக்குள்ள வந்து ஒரு ஏரியா மாட்டோம், அதாவது இந்திய எல்லைக்கும் இலங்கை எல்லைக்கும். இதே மாதிரி பாகிஸ்தான்லையும் நிலப்பகுதியில் இதே மாதிரியான பிரச்சனை இருக்கும், பங்களாதேஷ்லையும் பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சமதொலைவு கோட்பாடு, அதாவது 2 நாட்டுக்கு இடையில இருக்கிற கடல் பகுதி ரொம்ப சின்னது, 2 நாட்டுக்கும் வந்து பாதி பாதி தூரத்தில் உரிமை இருக்கு, இதுதான் வந்து சமதொலைவு கோட்பாடு. இதெல்லாமே இன்டர்நேஷனல் லா தாங்க, இதெல்லாம் நான் சொல்றது எதுவுமே என்னோட கருத்தெல்லாம் இல்லை. அப்போ நமக்கு இந்த கச்சத்தீவுங்கிறதுல இலங்கை உரிமை கொண்டாடினது எப்போனா கிட்டத்தட்ட 60களில். அதுக்கு முந்தைய இதே மாதிரியான ஒரு பிரச்சனை பெருபாரி, அது வந்து நிலப்பகுதி மேற்கு இன்றைய மேற்கு வங்கம். அப்போ அதையும் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கும்போது பல எதிர்ப்புகள், பசுமந்தையவரெல்லாம் எம்பி அவர் எதிர்த்தாரு. சர்வதேச வேல்யூரை வச்சு ஒரு அமௌண்ட்டு போட்டு, அமௌண்ட்டு கொடுங்க, 10,000 பேர் இருக்காங்க இந்தியர்கள், அது கொடுக்கக்கூடாது என்று எதிர்த்தார்கள். ஆனால் கொடுக்கப்பட்டது. அப்போ கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, அது வந்து காங்கிரஸும் திமுகவும் தான் பொறுப்புன்னு சொல்கிறது சரியா அப்படின்னா சரியில்லை. என்ன காரணம்னா, பல நேரங்களில் இரு நாட்டு உறவில் நம்ம வந்து பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கிறோம். இப்போ கச்சத்தீவை நம்ம கொடுக்கும்போது நமக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு இந்திரா காந்தி அம்மையார் நடத்தியது, பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த யுத்தத்துக்கு பிறகு அந்த அந்த இமேஜ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ பாகிஸ்தான் வந்து அந்த அணுகுண்டு தொடி ஸ்மைலிங் புத்தான்னு பேருங்க, சிரிக்கும் புத்தர். எஸ் பொக்ரான் 2 வந்து வாஜ்பாய் காலம், இது பொக்ரான் 1. பாகிஸ்தான் பெரிய எதிர்ப்பு, சர்வதேச கண்டன தீர்மானம், ஐநா சபையில் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடை, இப்படியெல்லாம் கொண்டு வரும்போது இலங்கையோட ஓட்டு தேவைப்பட்டுச்சு. இலங்கையிட்ட கேட்கும்போது, நீங்கள் கச்சத்தீவு பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்குது,
தீர்த்து விடுங்கன்னு அவங்க சொல்ல, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி கச்சத்தீவு கொடுக்க கூடாதுங்கிற அப்ஜெக்ஷன் இராச்செளியன்லாம் வந்து பெரிய அளவுக்கு அதை வந்து எதிர்த்தாரு. நம்ம திமுக கூட்டணியில அப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக் எம்பி முகையா தேவர் அவர்கள் அவர்களும் எதிர்த்தார்கள். வேற வழியில் கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்திரா காந்தி வரும்போது பழைய பெரும்பாரி உதாரணம் இதெல்லாமே அதுக்கு கை கொடுத்தது. கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது கச்சத்தீவு என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தோட கன்சல்டேஷனையோ அல்லது எதிர்ப்பையோ தாண்டி தான் கொடுக்க முடியும். காரணம் அது இந்திய நாட்டோட ஒரு சீடிங் அவே டெரிட்டரி, இந்திய நாட்டின் ஒரு பகுதியை கொடுப்பது. இப்போ இதுக்கான சமீபத்திய உதாரணம் இருக்கு, இதை நான் சொல்றதாவது 50 வருஷம் ஓல்டு. சமீபத்திய உதாரணம்னா இதே மாதிரி பங்களாதேஷ், நம்ம பங்களாதேஷ் பார்டர்ல இந்தியன் கான்க்ளேவ்வாங்க, அதாவது இந்தியன் என்க்ளேவ்வாங்க, அதாவது உறைவிடம் அப்படின்னா உறைவிடம், இந்தியர்கள் வசிப்பாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் உறைவிடம் இந்தியாவுக்குள்ள இருக்கும், இந்தியா இந்தியர்கள் வாழ்ற உறைவிடங்கள் பங்களாதேஷ்குள்ள இருக்கும். இந்த 74 நான் சொல்ற இதே கச்சத்தீவு ஒப்பந்தப்படி அப்போதும் வந்து இந்திரா காந்தி அம்மையார் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில எல்லா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, நாங்க வசிக்கிற என்க்ளேவ் பகுதியை நீங்க எங்களுக்கு கொடுங்க, நீங்க வசிக்கிற என்க்ளேவ் பகுதியை நாங்க உங்களுக்கு தரோம், 74 ஒப்பந்தம். இது சேம் அதாவது பார்டர் ப்ராப்ளம் தீர்க்கணுங்கிறதுக்காக எடுக்கப்படுகிற பல முயற்சிகள். அப்ப மேற்கு வங்க அரச கன்சல்ட் பண்ணாங்களான்னா இல்ல, மேற்கு வங்கம் மட்டும் இல்ல திரிபுரா மேகாலயா பார்டர் ஸ்டேட் நிறைய இல்லை, மாநிலங்கள் எதையுமே ஆமா ஏதாவது கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. காரணம் மாநிலங்கள் எதுக்குதான் செய்யும். அப்போ இந்தியன் டெரிட்டரி, இந்தியன் டெரிட்டரியில கச்சத்தீவுக்கும் இதுக்கும் ஆன வித்தியாசம், கச்சத்தீவுல வந்து மனிதர்கள் வாழலை, நம்பும்போதும் கிடையாதுங்க இப்பவும் கிடையாது. ஆனால் இங்க எல்லாம் மனிதர்கள் வாழ்றாங்க. இப்ப பெருபாரின்னா 10,000 பேரு, இங்க வந்து கிட்டத்தட்ட போன சென்சஸ்ல நான் சென்சஸ் கணக்கே அதுக்காக எடுத்தங்க, போன 2010 சென்சஸ் படி 37,334 இந்தியர்கள் வந்து அங்க வாழ்றாங்க இந்த பங்களாதேஷ் என்க்ளேவ்ல. ஆனா அதை நம்ம கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணும்போது 1974 ஒப்பந்தம், எப்போ ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததுன்னா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது 2015 தான் நம்ம வந்து அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துறோம். அப்போ வங்கதேசத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஏன் வந்து மோடி எதிர்க்கலன்னா எதிர்க்க முடியாது, அது வந்து சர்வதேச ஒப்பந்தம். அப்போ மொத்தம் எவ்வளவு இதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வந்து, பார்லிமெண்ட் 7/5/2015 தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல 100வது அமெண்ட்மெண்டா இது இருக்கு. ஓகே, வங்கதேசத்துக்கு நம்ம பகுதியை கொடுத்தது, வங்கதேசம் அவங்க பகுதியை கொடுத்தது, ரெண்டுமே இருக்கு. நம்ம எவ்வளவு வங்கதேச பகுதியை கொடுத்துருக்கோம் தெரியுமா? 111 வங்கதேச பகுதி, அதாவது வங்கதேசத்துக்கு நம்ம கொடுத்த பகுதி 111 இந்திய பகுதியா இருந்தது. 111 உறைவிடங்கள், இந்திய உறைவிடங்கள், 111 உறைவிடங்கள், இந்தியர்கள் அங்க வாழ்ற இந்தியர்களோட எண்ணிக்கை நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30. இது ஒப்பந்தம் வந்து இந்திரா காந்தி பீரியட்ல போட்டா கூட இது கொடுக்கப்பட்டது இப்ப நரேந்திர மோடி பீரியட்ல பண்ணது, இப்ப சமீபத்துல, ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பீரியட் ஆயிடுச்சு இதெல்லாம் சரி பண்ணி நம்ம வந்து எல்லைகளை எல்லாம் அளந்து. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன தெரியுமா, இந்த இது எப்படி இந்த உறைவிடம் வந்துச்சுன்னா, ரெண்டு ராஜா சீட் ஆடுறாங்க, சீட்டோ செஸ்ஸோ ஏதோ ஒரு ஆட்டம், பதவி கட்டுறாங்க, ஏ நான் ஜெயிச்சேன்னா உனக்கு இதை கொடுக்குறேன் யாருன்னு, அப்படி ஒரு உறைவிடம் போயிருச்சு. இந்தியர்கள் அங்க வாழ்றாங்க அவங்க இங்க வாழ்றாங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க தீர்க்கணும் என்று வரும்போது, நம்ம மொத்தத்துல விட்டு கொடுத்த தொகை அளவு எவ்வளவுன்னா 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் நரேந்திர மோடி ஆட்சியில. 40 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம வங்கதேசத்துக்கு கொடுத்தோம், சரியா தப்பானா? சரிதான், ஏன்னா அது வந்து எல்லை பிரச்சனை, நம்ம தீர்க்க வேண்டியதுதான். அப்போ கச்சத்தீவு கொடுத்தது சரியா தப்பானா, வேற வழி கிடையாது நமக்கு அந்த காலத்துல. அதனால நமக்கு பிரச்சனை இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாட்டு மீனவர்கள் அதுல வந்து சஃபர் ஆகுறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்னமும் நம்ம கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். அப்போ 2017 திரேஸ்புரத்து, தூத்துக்குடி திரேஸ்புரத்துல இருந்து மீனவர்கள் கடல்ல போறாங்க, போகும்போது 8 பேரை வந்து கைது பண்ணி போட்டெல்லாம் பறிமுதல் பண்ணி மோடி ஆட்சி வந்த பிறகு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வச்சிருந்த ஒரு சட்டம், 1974 சட்டத்தில், அதாவது சர்வதேச மீன்பிடி படகுகள் தடை சட்டம், அதை மாறுதல் கொண்டு வந்து சர்வதேச மீன்பிடி இந்த மாதிரி கப்பல்கள் வந்தா 2014 குட்டி குட்டி ஸ்டீமர்ஸ்லாம் வந்தா அபராதம்ங்கிறது கிட்டத்தட்ட 11 கோடி ரூபா வரைக்கும், சில லட்சங்கள்ல இருந்து 11 கோடி வரைக்கும்னு பார்த்துனாங்க. அப்ப அதை மீனவர்கள் எழுத்தாங்க, பெரிய உண்ணாவிரதம் இருந்தாங்க,
ஆனா அப்போ நரேந்திர மோடி அரசு எதுவுமே கண்டுக்கல. அதாவது அவங்க இவ்வளவு பெரிய கொடுமையான சட்டம் எப்படிங்க நீங்க போட முடியும், ஒரு கடல் எல்லை பெரிய என்னங்க நிறைய மணல் திட்டு இருக்கு, அங்க கடல்ல வந்து தண்ணி ஏறிச்சுன்னா மணல் திட்டு முழுகிறோம். அஞ்சாம் மணல் திட்ட பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்தியான்னு ஒரு போர்டு இருக்கும், போர்டுங்க இந்தியா, இந்த பக்கம் வந்து ஸ்ரீலங்கான்னு ஒரு போர்டு இருக்கும், கடல் மட்டும் உயரும் போது போர்டை அடிச்சுட்டு போயிடும். எளிதாக செய்யக்கூடிய விஷயத்துல என்ன அப்படின்னா, ஒண்ணு கச்சத்தீவை நீண்ட கால குத்தகைக்கு பெறுறது, அது பழைய பெரும்பாரிக்கு பசுமந்தியோர் வச்ச சஜஷன், நீண்ட கால குத்தகைக்கு ஒரு 75 வருஷம் 100 வருஷம். அதாவது நம்ம எப்படி நம்ம நாட்டு பகுதியை கொடுக்கறதுல பல சிக்கல்கள் இருக்கும், அதே மாதிரி அவங்க நாட்டு பகுதியை கொடுக்கறதுலயே அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். 74 ஒப்பந்தம் போட்டு நம்ம 2015 கொடுக்கறோம், அத்தனை வருஷம் ஆயிருக்கு. இன்னைக்கு இலங்கை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு அத்தனை வருஷம் ஆகும். ஆனா குத்தகை கொடுக்கறது ஈஸி. இப்போ இலங்கையே வந்து சீனாவுக்கு குத்தகை கொடுக்குது அவங்க துறைமுகத்தை, அதே உதாரணத்துல நம்ம குத்தகை கேட்கலாம், ஏன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய பொருளாதார உதவி செய்யறோம். சரி, குத்தகைக்கு வாங்க முடியாதுன்னு வச்சுக்கோ, அப்போ எதுக்கான வழி என்ன தெரியுமா, குஜராத்ல இதே ப்ராப்ளம், பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற அதே கடல் பகுதியில எல்லாமே இருக்கு, நம்ம ப்ராப்ளம் தான். ஏன்னா ரெண்டு கடையில ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ், குஜராத் மீனவர்களுக்கும் பாகிஸ்தான். இது மாதிரி அப்ப அதை மட்டும் மோடி என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கு வந்து குத்தக அடிப்படையில மீன் பிடிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு குத்தக கட்டணம் செலுத்திட்டு நீங்க எந்த எல்லைக்குள்ள போனாலும் உங்களுக்கு வந்து போட்டு பறிமுதல் கிடையாது. அதாவது இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போனாலும் பிரச்சனை இல்ல, ஒருவேளை பாகிஸ்தான் மீனவர்கள் இதே மாதிரி குத்தக கட்டணம் செலுத்தினா அதுக்கு அவங்க குத்தக அது சட்டம் போட்டு நம்ம குத்தக அலோவ் பண்ணிருக்கோம். இதே குத்தகையை வந்து நீ எங்களுக்கு குடியானு தமிழ்நாடு மீனவர்கள் கேட்கும் போது, இலங்கை மீனவர்களுக்கு அந்த குத்தக சட்டம் அமலாகுது, தமிழ்நாடு மீனவர்களுக்கு அமல் இல்ல. ஓ, இலங்கை மீனவர்கள் இங்க வரலாம், இந்திய எல்லைக்குள்ள வரலாம். ஓ, இந்திய மீனவர்கள் பாஜக எம்பி அவரு தமிழ் விரோதி அவரு. அதாவது அடிப்படையில வந்துங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் மத்திய அரசாங்கத்தோட வேலை, காரணம் இது நம்ம வேலை கிடையாது, இது பார்டரு. அப்ப அது சர்வதேச கடல் இல்லையோ இல்ல சர்வதேச நிலை இல்லையோ, பார்டர் செக்யூரிட்டியோ, அதுதான் மத்திய அரசாங்கம். அப்ப பிற மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிற மத்திய அரசாங்கம் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ ஆஃப்லேட் இந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு, ரொம்ப எளிதா தீர்க்கலாம், இலங்கை நம்மளோட நம்மளை நம்பி இருக்கு இப்போ. பொருளாதார ரீதியா கடும் நெருக்கடி, கடும் நெருக்கடி. இப்போ இந்த 74 ஒப்பந்தம் ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அன்றைக்கு வங்கதேச பிரதமரும் இந்திரா காந்தி அம்மையாரும் வங்கதேசத்துல இருந்து அந்த உறைவிடங்களை மாற்றுவதற்கான ஒப்பந்தம் 74 கையெழுத்து போடுது. எப்ப நிறைவேற்றப்பட்டதுன்னா நரேந்திர மோடி ஆட்சி காலத்துல, 2015 நூறாவது அமெண்ட்மெண்ட், அரசியல் சாசனத்தோட 100th அமெண்ட்மெண்ட். அப்போ இதே மாதிரியான ஒரு சொல்யூஷனை வந்து ஏன் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் நமக்கு செய்யல அப்படின்னா, நம்ம பேர்ல அவங்களுக்கு எப்போதுமே அக்கறை இருந்ததே இல்லை. இப்ப குஜராத்துக்கு கொடுக்கற அந்த குத்தகை மீன்பிடி சலுகையை ஏன் நம்ம மீனவர்களுக்கு பெற்று தரலன்னா, நம்ம பேர்ல அவங்களுக்கு எப்போதுமே அனுதாபம் இருந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்டர் ஸ்டேட், அதாவது நம்மளோட கடல் எல்லையில வேற நாடு வருது, இதே பார்டர் ஸ்டேட்டா வடகிழக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சிறப்பு சலுகை உண்டு, நமக்கு எப்போது கொடுத்தாங்களா, ஒரு சலுகை கொடுக்க வேண்டிய ரூபாயே கொடுக்கறது இல்ல. பார்டரா இருக்கிற தூத்துக்குடி ஏரியால தான் அவ்வளவு பெரிய கடல் வெள்ளம் வந்துச்சுங்க, இந்தியாவோட எல்லை அது. ஆமா, இஸ்ரோவினுடைய இது இருக்குது, திரவி இயக்கவியல் திட்டம் அங்கதான் இருக்குது, கூடங்குளம் அணுமின் நிலையம் அங்கதான் இருக்குது, கல்பாக்கா அணுமின் நிலையம் இருக்குது, இந்தியாவினுடைய பாதுகாப்பு மகேந்திரகிரி ரொம்ப முக்கியமான, இஸ்ரோ ஸ்டேஷன் ரொம்ப முக்கியமானது, INS கட்டபொம்மன் கடற்படை இது கண்காணிப்பு தளம் அங்க இருக்குது, விஜயநாராயணத்துல திருநெல்வேலியில. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையோர தென் மாவட்ட பகுதிகள் தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்குமான அம்சங்கள் அங்கே இருக்குது.
இங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இருக்குது. அணுமின் நிலையத்துல எல்லாம் ஏதாவது அண்டை நாடுகள் ஏதேனும் அதை வந்து ஆய்வு செஞ்சாங்கனாலும் அல்லது வேற எதுவும் அப்படிலாம் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய இந்திய பாதுகாப்புக்கே கேள்விக்குறி ஆகுங்கிற கேள்வி எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது இல்ல. நீங்க இப்ப சீனா வந்து இலங்கையில கொண்டு வந்து அவங்களுடைய போர்க்கப்பலை நிப்பாட்டினாங்க சமீபத்துல. ஆமா, அதாவதுங்க உண்மையிலே நம்மளுக்கு வந்து காட்ட வேண்டிய நிறைய சலுகைகளையும் நமக்கு நியாயமாக தர வேண்டிய உரிமைகளையும் மறுத்ததே வந்து மோடி அரசாங்கம் தான். இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல அவங்க வந்து 1977 தோல்வி, பிரதமர் கிடையாது. 77-80 மொரை தேசாய் ஆட்சி. மொரை தேசாய் ஆட்சினே அவர் நமக்கு சேர வேண்டிய எதுவுமே, அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலயுமே ஒன்றும் பெருசா செய்யலைங்க. எம்ஜிஆரே வந்து வறட்சி நிவாரண நிதி கேட்டு போகும்போது கொடுக்கல. கலைஞர் 69 வறட்சி நிவாரண நிதி கேட்டு போகும்போது கொடுக்கல. இதே முறை தேச நிதி அமைச்சரா இருக்கும்போது நான் என்ன பின்னாடி பணங்காட்சி மரமா வச்சிருக்கேன்னு அவர் சொன்னாரு. அப்ப பணங்காட்சி மரமானு கேட்டாங்க. பணங்காட்சி மரம் பின்னாடி எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கான்னு முறை தேசம் கேட்டாரு. நெஞ்சுக்கு நீதியில அவர் பதிவு பண்ணிருக்காரு. எம்ஜிஆர் வந்து பணம் கொடுக்காத கண்டிச்சு உண்ணாவிரதம் இருந்திருக்காரு கருப்பு சட்டம். அப்போ எந்த காலத்திலயும் நீங்க வந்து கொடுத்ததே இல்லையே, ஓர வஞ்சனம் தானே பண்றீங்க. அப்போ கச்சத்தீவு அப்படின்னு இன்னைக்கு அதை பொலிட்டிக்கல் இஷ்யூவா பண்றீங்களே, சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் நிலுவையில இருக்கு. வில்சன் எம்பி வந்து பாராளுமன்றத்துல கேள்வி எழுப்பும்போது என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஐயோ இது மேட்டர் நிலுவையில இருக்குங்க, கோர்ட் மேட்டர் எப்போ 2 வருஷத்துக்கு முந்தைய, அதுக்கு முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணி பார்லிமெண்ட்ல ரெக்கார்ட் இருக்கு. அப்ப இப்ப மட்டும் கோர்ட்ல பெண்டிங் இருக்கும்போது எப்படி மோடி பேசுறாரு, எப்படி வெளியுறவுத்துறை பேசுறாரு, ஜெய்சங்கர் பேசுறாரு, ஜெய்சங்கர் பேசுறாரு. ஆக இவங்களுக்கு கோர்ட் பேர்ல வந்து இவங்க கோர்ட்டை அவமதிக்கிறாங்க. அவமதிக்கிறாங்க. அது இல்லாம தேர்தல் 15/8/1991 ஜெயலலிதா அம்மா கோட்டையில கொடியேற்றி வச்சுட்டு கச்சத்தீவு மீட் போனாங்க. அதுக்கு அவங்க வழக்கு, திமுக வழக்கு, கச்சத்தீவு கொடுத்ததை எதிர்த்து 74-75 காலகட்டத்திலே ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்க. இந்திய தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் திமுக உட்பட, அதான் சொன்னது பசுமன் தேவர் வழிவந்த முக்கிய தேவர் எம்பி திமுக கூட்டணி, அவர் கடுமையா எழுத்திருக்காரு. புது புக் எழுதியிருக்காரு, அவரு சிறு சிறு நூல் இருக்கு இதுல. நான் ஏராளமான கட்டுரைகள் இதுல எழுதியிருக்கேன். அப்போ எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா மறைச்சிட்டு மோடி வந்து இப்படி பேசுறாரு. கோர்ட்ல நிலுவையில் இருக்கிற மேட்டருக்கு எது மேட்டரை பிரதமரே பேசுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நாட்டு நலனுக்கு சார்ந்துதான் பேசுகிறார் அப்படிங்கிற கேள்வி அவரை நோக்கித்தான் வைக்க வேண்டியிருக்கு. உண்மையிலே நாட்டு நலன் தான். இந்திரா காந்தி வந்து அவங்க ஒரு அணுகுண்டு சோதனைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இது இல்லையாது, ஒரு பரஸ்பர பண்ட பரிமாற்றம் தானே. இப்போ நான் சொன்ன உறைவிடங்கள் வந்து 111 உறைவிடம் நம்ம கொடுத்தோமா, அதே மாதிரி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆமா, வங்கதேசமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானதை கொடுத்து நம்ம கொடுத்தது அதிகம். ஆமா, வேற வழி இல்ல. நமக்கு வந்து வங்கதேசத்துல இருந்து ஊடுருவுறாங்க, போதை கடத்தல் இருக்கு, ஆயுத கடத்தல் இருக்கு, அதை தடுக்கணும்னா எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இதெல்லாம் செய்யணுங்கிறதா. நிச்சயமாக இந்திய இலங்கை இளைஞர்கள் ரொம்ப சின்ன இல்லை, அதற்குள் இருக்கக்கூடிய கச்சத்தீவு அது மனிதர்கள் வாழாத இடம். அதை கொடுத்ததை இப்ப இவ்வளவு அரசியலாக்கக்கூடிய மோடி அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்துல இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் புகுந்து வீடு கட்டிடுச்சு, இந்திய எல்லைக்குள் ரோடே போட்டுட்டாங்க, அதை பத்தி பேச மறுக்கிறார். பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்களே பழி வாங்குகிறார்கள், கொலை செய்கிறார்கள் புல்வாமாவில், அதை பற்றி வாயை திறக்க மறுக்கிறார். மணிப்பூர் பற்றி அறிகிறது வாய் திறக்க மறுக்கிறார். இப்ப திடீர்னு அவருக்கு வந்து இந்த 10 ஆண்டுகள் இல்லாத பாசம் கச்சத்தீவின் மீது வந்திருக்கிறது. அதை பற்றி விரிவாகவே நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன்ல சார் இன்னொரு முக்கியமான கருத்து வைக்கப்படுகிறது, இப்ப பிரசாந்த் கிஷோர், எந்த பிரசாந்த் கிஷோர் பாஜகவிற்கு ஆதரவாக வேலை பார்த்தாலும் அந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னதாகவே இல்ல 250 இடங்களை தொடுவது பாஜகவுக்கு சிரமம் என்று தோன்றுகிறது. நீங்க கூட சில இடங்களில் அதை பதிவு பண்ணிருக்கீங்க. தமிழ் கேள்வியில தான் சொன்னீங்க. ஆமா, 250 இடங்கள் வருதுங்கிறது பெரிய கஷ்டம் அப்படின்னீங்க. சில கருத்து கணிப்புகள் அல்லது வெளியில இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் மாதிரியானவர்கள் இந்தியா கூட்டணி 300 இடங்கள் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன இருக்கு சார், 250 இடங்களை கூட பாஜக கூட்டணி பெறாது அப்படிங்கிற பார்வையில உங்களுடைய 200-225 முதல்ல இருந்தே இருக்கிறேன். என்ன காரணம்னா நம்மளோட ஸ்டேட் அமைப்பு தான். இப்ப வந்து டவுன் சவுத், ஜார்க்கண்ட் டு டவுன் சவுத், நீங்க அங்க அதுல இருக்கிறதுல ஒரு நீங்க பிஜேபி எவ்வளவு ஜெயிக்கும்னு பாக்குறத விட நான் பிஜேபி எவ்வளவு வரும்னு பாக்குறது சுலபம். அப்ப டவுன் சவுத்ல நான் பிஜேபிங்கிறது 130 வருங்க, அது பிஜேபிக்கு 30 மேல வாய்ப்பு இல்ல. டெல்லி ஹரியானா பஞ்சாப் இது பிளாக் எடுத்தீங்கன்னா 30 சீட்டு,
30 சீட்ல பிஜேபிக்கு 4-5 சீட் கூட வராது. ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் அது நான் பிஜேபி தானே. ஆமா ஆமா எஸ் 120 இடங்களாவது வரும் அந்த 100. ஆமா எஸ் இதுல 130 அங்க இருக்கக்கூடிய இடங்களே அந்த மூன்று மாநிலங்களிலும் ஒரு 70-90 ஒரு பிளாக்கா எடுத்து பாருங்க, ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட 90. ஈவன் நான் பிஜேபிங்கிறது ஒரு 40th வரத்தா செய்யும் கண்டிப்பா. பிஜேபிக்கு நான் 50 கொடுக்குறேன், 40th வரத்தா செய்யும். அப்புறம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரு பிளாக் 120. நான் பிஜேபி ஒரு 30th வரத்தா செய்யும் கண்டிப்பா. சராசரியா நம்ம கையில இருக்கிறத கூட்டி பார்த்தாலே வந்து பிஜேபிக்கு அதிக இடங்கள் போட்டு வடகிழக்கு மாநிலங்கள் பிற பகுதிகள் நம்ம வந்து இதுல கொண்டு வர உத்தரகாண்ட் இந்த மாதிரியான பகுதிகள் இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் போது மகாராஷ்டிரா இந்த முறை சிவசேனாவை அவர்கள் உடைத்ததற்கான விலையை ஒருவேளை கொடுப்பார்கள். மகாராஷ்டிரா வந்து 48 சீட்ல நான் பிஜேபிக்கு உண்மையிலே 25 தாராளமா கிரேஸ் மார்க் போட்டிருக்கேன். நிஜமா அவ்வளவு வராது நினைக்கிறேன். எமர்ஜென்சி துர்க்மான் கேட்ல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சுங்க, கட்டாய கருத்தடை பண்ணாங்க, இதெல்லாமே நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு எமர்ஜென்சி காலத்துல செய்தியே கிடையாது. ஆனா அதெல்லாம் வாய்வழி செய்தியா பரவி இந்திரா காந்தி அம்மாட்ட அவ்வளவு பணபலம் படைபலம், எதிர்கட்சிகள் 1.5 வருஷம் ஜெயில இருக்காங்க, வெளியில வந்து யார்ட்டையுமே பணமே கிடையாது, ஆனால் மக்கள் கோபம் மகத்தானது. அது வந்து 292 சீட்டை வந்து ஜனதா கூட்டணிக்கு கொடுத்தது, ஆனா சவுத் வந்து ஜனதா கூட்டணிக்கு கிடைக்கவே இல்லை. இந்தியா கூட்டணி எட்டி பிடித்தாலும் ஆச்சரியம் இல்லைங்கிறீங்க? அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. பிஜேபி வந்து மோடி 3.0 ஒரு கேள்வி தந்தி டிவியில கேக்குறாங்க, மோடி 4.0 சாத்தியமான 3.0 சாத்தியமான தானே கேக்கணும். மூன்றாவது முறை அவர் ஆட்சிக்கு வர மாட்டார் புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்களோ தெரியல. அண்ணாமலைக்கு பெரிய செல்வாக்கு இருக்குங்க, அவருக்கு வந்து பயங்கர ஜாதி பின்புலம்ன்றாரு. என்னங்க இது வார்த்தை? நம்ம ஜாதி எல்லாம் இருக்குங்க, நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. தமிழ்நாட்டுல அப்படி பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. நம்ம வந்து ஜாதி பின்னொட்டையே தூக்கி எறிஞ்சு பலகாலம் ஆயிடுச்சுங்க. ஏன் கல்யாண பத்திரிகையிலே ஜாதி கிடையாது. ஆமா ஆமா, தூக்கி எறிஞ்சு பலகாலம் ஆச்சு. இன்னமும் நீங்க வடநாட்டுலதான் வந்து மோடின்னு சொல்லிட்டு இருக்கோம், நரேந்திர தாமோதர் தாசன் தான் நீங்க சொல்லணும். ஆமா, மோடி ஜாதி பேரு. ஆமா, என்ன காரணம்? இங்க நம்மளோட இது வந்து வேற, ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க, ஜாதி மறுப்பு எதிர்ப்பாங்க, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஆனால் விழுப்பதில்லை. நல்ல ஜாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார், நல்ல ஜாதி பின்புலம் இருக்கு. அதாவது அவர் பேசாம ஹிந்தியில சொல்லியிருந்தா கூட அதை இங்கிலீஷ் பண்ணி பேசும்போது கொஞ்சம் புரியாம கூட போயிருக்கோம். அத தமிழ் பண்ணி வேற போடுறாங்களா? ஆமா, மிகப்பெரிய கடுப்பா இருக்கு. அதாவது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா வருவாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக சர்வதேச நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். நான் அந்த கேள்வியோட நிறைய செய்யலாம் நினைக்கிறேன். நீங்கள் தான் அதை பேசுவதற்கு மிக பொருத்தமான நபராகவும் இருப்பீங்க. பல ஆண்டு காலமாக சர்வதேச அரசியலை பார்த்து வரக்கூடிய ஒரு சர்வதேச அரசியல் என்பது இந்திய அரசியலினுடைய வெற்றி தோல்வியில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு மிக நுணுக்கமாக அரசியலை பேசுபவர்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்கா கண்டிக்கிறது, ஜெர்மனி கண்டிக்கிறது, ஜெர்மனி கண்டித்தவுடன் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறது இந்தியா. அமெரிக்கா கண்டித்த பிறகு அதற்கு எதிர்வினை வந்ததா எனக்கு தெரியல. பின்னாடியே ஐநா சபையும் கண்டிக்கிறது,
அப்போ இது சர்வதேச அரசியலிலும் இந்தியாவில் மோடி ஆட்சி நடத்துவது அப்படிங்கிறது ஒரு விதமான வேறு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இல்ல, சர்வதேச அரசியல்ல டெமோக்ரசி வாட்ச் இருக்குங்க. டெமோக்ரசி வாட்ச்ங்கிறது என்னன்னா, இப்போ உதாரணமா தேர்தல் நடக்குது, தேர்தல் நடக்கும்போது சர்வதேச கோட்பாடு ஒன்று இருக்குங்க, எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமானதுதான். அதாவது எனிதிங் தட் கேன் வெயிட் ஷுட் வெயிட் டியூரிங் எலெக்ஷன்ஸ், எனிதிங் தட் கேன் வெயிட் ஷுட் வெயிட் டியூரிங் எலெக்ஷன்ஸ். எதுவாக இருந்தாலும் பின்னாடி நடவடிக்கை எடுக்கலாங்கிறதெல்லாம் எலெக்ஷன் நேரத்தில் பின்னாடி தான் எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் போயிடும். இன்னைக்கு வந்து பழைய தேர்தல் ஆணையர்கள் மூணு பேர் இதை சுட்டி காட்டியிருக்காங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் போயிருங்க, தேர்தல்ங்கிறது சமமான ஆடுகளோ, அப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கணுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் காங்கிரஸ் கட்சிக்கு, அது இன்றைய தேதிக்கு அவசரமான அவசரம் இல்லை. ஏன்னா வெறும் நோட்டீஸ் வச்சுட்டு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆனா அந்த நோட்டீஸ் வச்சு வங்கி கணக்கை முடக்கி அவங்ககிட்ட இருந்த எல்லா பணத்தையும் நீங்க எடுத்தாச்சு, உருவியாச்சு. என்ன கெட்ட போறது இல்லைன்னு எத்தனையோ கட்டங்கள் இருக்கு. ஆனா வங்கி கணக்கை முடக்கி வங்கி பணத்தை வந்து நீங்க எடுக்கும் போது அவங்கள்ட்ட பணமே இல்லாம போயிடும். இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, 2 வருஷமா நடக்கிற வழக்கு, 2 வருஷமா 200 ரைடு நடத்திருக்கீங்க. தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணணுமானா, உண்மையிலே 2 மாசம் கழிச்சு நீங்க தேவைன்னா பண்ணிருக்கலாம், இல்ல 2 மாசத்துக்கு முந்தையோ 4 மாசத்துக்கு முந்தையோ நீங்க பண்ணிருக்கலாம். அப்ப தேர்தல் நேரத்தில் இந்த பிரின்சிபிள் சர்வதேச கோட்பாடான இந்த எனிதிங் கேன் வெயிட் ஷுட் வெயிட்ங்கிற சர்வதேச கோட்பாடை நீங்க மீறும் போது டெமோக்ரசி வாட்ச் வச்சிருக்கிற பல நாடுகள் இதுல கவலை தெரிவிக்குது. அதாவது ஜனநாயக நாட்டில் நடக்கிற தவறுகளை இன்னொரு ஜனநாயகம் தான் சுட்டி காட்ட முடியும். உதாரணமா எமர்ஜென்சி வந்துச்சு, எமர்ஜென்சி எப்படி விட்ரா ஆச்சு, பிற நாடுகள் கொடுத்த அழுத்தம் தான். அப்போ உடனே அவங்க சாங்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க, நாட்டை இன்னொரு சர்வதேச நம்ம வியாபாரத்தை தடுத்து நிறுத்துவாங்க. அப்போ அவங்க எதில் கவலைப்படுறாங்களா, இந்தியா ஒரு பெரிய வியாபார சந்தை, இங்கே நடக்கிற மாற்றங்கள் வந்து நம்ம வியாபாரத்தையும் பாதிக்கும்னு அவங்க கவலைப்படுறாங்க. இது இந்த நாட்டோட உள் விவகாரத்தில் தலையிடுறது இல்லை. ஏன்னா இந்த கருத்தை வந்து நம்மளும் சொல்றோம். ஆமா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனா இருந்து ரிட்டையர் ஆன பேர் சொல்றாங்க. ஆமா, இதுல இன்னொன்று சார், இப்ப நீங்க கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து அமெரிக்காவில் காவல்துறையினருடைய தாக்குதல வந்து கொல்லப்பட்ட போது பல உலக நாடுகள் அதை கண்டிக்க தான் செஞ்சது. அதை நீங்க போய் அந்த நாட்டுடைய விவகாரத்தில் தலையிடாதீங்க, அது போலீஸ் விவகாரம்னு நம்ம சொல்ல மாட்டாங்கல்ல. அது உதாரணமா சீனா யுத்தம் வருது, 62 காலகட்டத்துல வந்து சீனா நம்ம மேல ஆக்கிரமிப்பு பண்ணுது, படையெடுக்குது, உடனே உலக நாடுகள் வந்து சீனாவை கண்டிச்சது. இப்ப நம்ம வந்து பங்களாதேஷ் கிரியேட் பண்ணும் போது, அதாவது அந்த சுதந்திர வங்கதேச யுத்தத்தின் போது, அமெரிக்கா வந்து அதோட முக்கியமான கடற்படை கப்பல்களை எல்லாம் நம்ம எல்லைக்கு அனுப்புனாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல வந்துங்க சர்வதேச ரியாக்ஷன் அப்படி என்பது இந்திய தேர்தலை பாதிக்குமா, ஏன்னா பாதிக்கும். ஏன்னா இன்னைய தேதிக்கு வந்து எல்லா இந்திய தலைவர்களும் அமெரிக்கால போய் கேன்வாஸ் பண்றாங்க. அப்ப ஏன் கேன்வாஸ் பண்றாங்க, அவன் இங்க வந்து ஓட்டு போட போறானா, இல்ல. ஆனா அங்க இருக்கிற பிரஷர் குரூப் இங்க வந்து வேலை பார்க்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மோடி, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி, ஏகப்பட்ட ப்ரெஷர் குரூப் இருக்கு, நிறைய இருக்கு. நான் அங்க இருக்கிற வெப் டிவிக்கு இதுக்கெல்லாம் ரெகுலரா பேட்டி கொடுக்குறேன், அவங்க சொல்றாங்க இதெல்லாம். அப்போ அங்க இருக்கிற பிற மொழி, இப்போ தமிழ் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க இங்க நடக்கிற நாட்டு நடப்பு இதுல கவனம் செலுத்துறாங்க, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க இங்க வந்து அவங்க பணம் செலவு பண்றாங்க. அப்போ நம்ம ஒரு தலைவர் ராகுல் காந்தியோ மோடியோ அங்கேயும் வந்து ஆதரவு திரட்ட வேண்டிய, அதாவது தேர்தல் எல்லைகளை தாண்டி விட்டது. அதைத்தான் நான் கண்டிப்பாக தேர்தல் எல்லைகளை தாண்டி சர்வதேச எல்லைக்கு எல்லைதான் எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குது. இந்திய இலங்கைக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லை, வங்கதேசத்துக்கும் இல்லை இந்தியாவுக்குமான எல்லை, தேர்தல் எல்லை, எல்லாமே எல்லைகள் தான் இப்பொழுது மோடிக்கு தொல்லையாக வந்திருக்கிறது. எல்லையே மோடிக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தொடக்கத்துல சொன்னேன் தகவல் களஞ்சம் அப்படின்னு, அதற்கு மிக பொருத்தமானவர் நம்முடைய ஐயா தராஷம் அவர்கள். அந்த அளவுக்கு புதிய தகவல்களை, பலர் அறிந்திடாத தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக அவருக்கு நெஞ்ச நேர்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவேறலாம். சரும நன்றி சார். தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு ஆதரவு தாருங்கள், தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. விடைபெறுகின்றேன், குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி. என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும். நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகும். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.